வாய்ஸ் ஆஃப் லவ் யூஎஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த நடிகை ஸ்ரீதேவியோட மரணம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது வந்து 2018 ஃபெப்ரவரி மாதம் வந்து துபாயில் ஒரு 5-star ஹோட்டலில் இந்த மாதிரி அவங்க மர்ம முறையில் வந்து இறந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த டைமில் பரபரப்பாக பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயம். அவங்க எப்படி இறந்தாங்க, நேச்சுரலாக இறந்தாங்களா இல்லைனா ஏதாவது அவங்களுக்கு வந்து ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து பரபரப்பாக பேசிகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து போனி கபூர், அதாவது ஸ்ரீதேவியோட ஹஸ்பண்ட், வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, அவங்க உப்பு வந்து அதிகமாக எடுத்துக்கல, அவங்க உப்பு எடுத்துக்காத தான் அவங்களுக்கு வந்து அவங்க ஹெல்த் இஷ்யூஸ்னால தான் அவங்க இறந்தாங்க, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போனி கபூர் வந்து சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் எல்லாருமே இந்த விசாரணை இதெல்லாம் நடத்தினதுக்கப்புறம் இதுக்கு வந்து யாரும் சம்மந்தம் கிடையாது, ஸோ அவங்களுக்கே ஹெல்த் இஷ்யூனால தான் அவங்க இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசாரணை முடிவில் வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த தனியார் துப்பறியும் நிறுவனங்கள் அது மாதிரி வந்து ஒரு நிறுவனத்தில் ஒரிசா மாநிலத்தில் வந்து புவனேஸ்வரன்ற ஒரு ஊர் இருக்குது, அதில் வந்து தீப்தி ராணி பின்னிதின்றவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க யூடியூபரும் கூட, அவங்க வந்து ஒரு லைவ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட்டும் துபாய் கவர்மெண்ட்டுமே வந்து இந்த ஸ்ரீதேவி டெத் மேட்டரில் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைக்கிறாங்க, அதை நான் வந்து பர்சனலாக விசாரணை பண்ணி நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ட்டோட லெட்டர்ஸு, கோர்ட்டோட டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் சிபிசிஐடோட டாக்குமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ப்ரைம் மினிஸ்டரோட லெட்டர், இந்த லெட்டர்ஸ் எல்லாமே இவங்க வந்து விசாரித்து இவங்க வந்து அந்த லெட்டர்ஸ் இது எல்லாமே லைவ்ல காமிச்சாங்க. அது காமிச்சனால என்னாச்சுன்னா, அது சிபிஐ விசாரணை பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே போலியானது, அப்போ போலியானதுன்னு சொல்லிட்டு அவங்களையும் தீப்தி ராணி பின்னிதி, அதுக்கப்புறம் அவங்களோட அட்வொகேட் பரத் சுரேஷ் காமத், இவங்க ரெண்டு பேர் மேலேயும் சிபிஐ கேஸ் போட்டிருக்கு. லாஸ்ட் இயர் பண்ண சோதனையில் வந்து அவங்க வீட்டிலேருந்து ஃபோனும் லேப்டாப்ஸ் இது எல்லாமே வந்து கைப்பற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் சிபிஐ கோர்ட்டில் அவங்க மேலே வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சாங்க. அந்த முடிவில் வந்து என்னாச்சுன்னா, அவங்க லைவ்ல காமிச்ச எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து போலியானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெல்லி சிபிஐ கோர்ட்டில் வந்து விசாரணை முடிவில் வந்து சொன்னாங்க. அதுக்கு தீப்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் தரப்பில் விளக்கத்தை வந்து பதிவு செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரி செய்திகளுக்காக வாய்ஸ் ஆஃப் லா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.